Welcome to the Kadaga Story Corner. Under his own pillow, அவருடைய தலையணையின் கீழே, a great moral story. ஒரு சமயம் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு கோயில் விழாவுக்காக ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்றார். ஒரு திருடன் செல்வந்தர் செல்வதை பார்த்தான். அவருடைய செல்வத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள நினைத்தான். எனவே செல்வந்தருடன் நட்பு கொண்டு பழகி அவருடனே கூட சென்றான். ஒரு இரவு அவர்கள் ஒரு தர்ம சத்திரத்தில் தங்கினார்கள். திருடன் செல்வந்தர் உறங்குவதற்காக காத்திருந்தான். பிறகு அவரிடமிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுவதற்கு திட்டமிட்டிருந்தான். செல்வந்தர் தூங்க தொடங்கி குரட்டையும் விட தொடங்கியதும் திருடன் எழுந்து பணத்தை எங்கே வைத்திருக்கிறார் என்று தேடினான். எல்லா இடங்களிலும் வெகு நேரம் தேடினான். இருந்தும் அவனால் பணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கோபமும் வருத்தமும் அடைந்த திருடன் தூங்குவதற்கு முடிவு செய்தான். அடுத்த நாள் காலை செல்வந்தரும் திருடனும் எழுந்து புறப்படுவதற்கு தயாரானார்கள். திருடனுக்கு பணம் கிடைக்காதது வருத்தமாக இருந்தாலும் பணத்தை எங்குதான் ஒளித்து வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் ஏற்பட்டது. எனவே திருடன் செல்வந்தரை பார்த்து, நண்பரே, சுற்றிலும் இங்கு திருடர்கள் உள்ளனர். நாம் தான் நமது பணத்தை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் என்னிடம் கேளுங்கள் என்றான். அந்த செல்வந்தர், அன்புள்ள நண்பரே, நீங்கள் தான் நேற்றிரவு முழுவதும் என் பணத்தை பத்திரமாக பார்த்து கொண்டீர்கள் என்றான். திருடன் ஆச்சரியத்துடன், என்ன நானா, அது எப்படி சாத்தியம் என்றான். அதற்கு செல்வந்தர், ஆமாம், நேற்றிரவு நான் என் பணம் முழுவதையும் உங்கள் தலையணையின் கீழ்தான் வைத்திருந்தேன். இப்படி சொல்லிவிட்டு திருடனின் தலையணைக்கு அடியில் இருந்த பணத்தை எடுத்தார். கடவுளும் இந்த செல்வந்தரை போலத்தான். அவர் நம்மை அமைதி, ஆனந்தம் இவைகளை மிகுதியாக கொடுத்து நிறைத்துள்ளார். ஆனால் நாமோ வெளிப்புற விஷயங்களில் சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் தேடிக்கொண்டு இருக்கிறோம்.